பெரிய ஃபேன் கும்பலே ஓகே. இங்க வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 2012 நம்ம என் சொந்த ஊர் திருநெல்வேலி, திருநெல்வேலியில பாளையங்கோட்டை. அங்க விவசாயம் அழிஞ்சிட்டு வாங்க நேரத்துல அங்க எந்த ஒரு தொழில் வளர்ச்சி எதுவுமே இல்லை. 2012 திருப்பூருக்கு வரேன், திருப்பூருக்கு வந்து இறங்கி நம்ம கட்டட வேலைக்கு தான் போனேன். கல்லு மண்ணு தான் செம்மந்த. அதுக்கப்புறம் காரணம்பேட்டை நாலு ரோட்டில் ஒரு பழைய இரும்பு கடை வச்சேன். வச்சதுக்கு அப்புறமா டாடா ஏஸ் வண்டி என் வாழ்க்கையில முத முத வந்த வரலாறு இதுதான். டாடா ஏஸ் வண்டி இருந்தால் தான் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையா வண்டி அதிகமா நான் பாக்குற வண்டி, ரோட்ல பாக்குற வண்டி டாடா ஏஸ் வண்டி தான். அதிகமா லோடு ஏத்தி போன வண்டி என் கண்ணுல பட்ட ஒரு விஷயம் அதுதான். நான் அதை பார்க்கும் போது அந்த வண்டியை நம்ம எப்படியா சொந்தமாக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு முதல் காரணம் வெங்கடேசன். வெங்கடேசனனுக்கு என் வாழ்க்கையில நான் எங்க இருந்தாலும் முதன்மையான நன்றி சொல்லிக்கிறேன். ஆமா, அவரை வச்சுதான் இன்னைக்கு என்கிட்ட 7 வண்டி இருக்கு. இந்த மாசம் இந்த வருஷமே நான் 3 வண்டி எடுத்திருக்கேன் டாடா ஏசி. அதற்கு காரணம் வெங்கடேசனை மட்டும்தான். அதே மாதிரி டாடா ஏசி எடுத்து இது வரைக்கும் எனக்கு நஷ்டம் வந்ததே இல்லை. நானும் கடை வச்சு இப்போ நல்லா இருக்கேன். 5 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்ட்ட இப்போ ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு 10 குடும்பம் என்னை வச்சு நல்லா இருக்கு. அவங்கள வச்சு தான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமாம், அதனால முதல்ல டாடா ஏசி வண்டிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் உழைக்கணும், உண்மை உழைப்பு உயர்வு இதுதான் இன்னைக்கு முக்கியம். அப்போ அதை மட்டும் எல்லாரும் வாழ்க்கை எடுத்துங்க. கடவுள் கொடுக்கல, யாராலையும் தடுக்க முடியாது. அதனால நம்ம மனசாட்சிக்கு என்ன தோணுது, நம்மளால ஒருத்தரோட ஒருவேளை பசிய போக்குறாலே இன்னைக்கு அதுதான் முக்கியமா ஒண்ணா இருக்கு. ஒருவேளை சாப்பாடு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணால பாக்குறோம். நம்ம பார்க்கறவங்களுக்கு உதவ வேண்டாம். நம்ம முன்னாடி நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு நமக்கு வேண்டிய வீட்டுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம முதல்ல